2007ல் வந்து எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார். அது விஷவாயு தாக்கி இறந்துட்டார். சாக்கடை அள்ளிட்டு ஒரு பாதி ராத்திரிக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், ஒரே ஸ்மெல்லாக இருந்தது. அவர் ஏன்னா இனிமேல் எங்கெங்கே இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்குது, எங்கெங்கே பேசணும், எல்லா இடத்துலையும் நான் போய் பேசுவேன். ஏன்னா எனக்கு நடந்த இந்த அநியாயம், இந்த கொடுமை வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது. எல்லாருமே நல்ல மேலே இருக்கிறவங்க தான் மேலே மேலே போயிட்டு இருக்காங்களே தவிர, அந்த தாழ்த்துப்பட்டவங்க தாழ்த்துப்பட்ட மாதிரியே தான் இருக்காங்க. வெளியே வந்து நிறைய சந்திக்கிறாங்க. இதில் வந்து நாகம்மா வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக தெரியுமா, தோழர் ஒரு 7-8 வருஷமாக அவங்கள தெரியும், நாகம்மாவை தெரியும். எதேச்சியாக இது மாதிரியான ஒரு கூட்டத்தில் அறிமுகமானது தான். ஆனால் உண்மையிலேயே அவங்க வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன். அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மன வலிமை, அவங்களுடைய உழைப்பு, மற்றவங்கள பற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய கரிசனம், இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பெண்ணாக வந்து முன்னிறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். பீப்புள்ஸ் ஆர்கைவ் ஆஃப் ரூரல் இந்தியா அப்படின்ற வெப்சைட்டில் வந்து அவங்கள பற்றி ஒரு கட்டுரை இருக்குது, என்னுடைய தாய் பயம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைப்பு, மை மதர் இஸ் அ ஃபியர்லெஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய தலைப்பு. அவங்க இப்போ அவங்கள பற்றி அவங்களுக்கும் இந்த பிரச்சனைக்கும் தூய்மை பணியில் இருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்ற பிரச்சனைக்கும் என்ன தொடர்புன்னு அவங்க பேசும்போது சொல்லுவாங்க. என் பேர் நாகம்மா, நான் எங்கள் சென்ட் தாமஸ் மவுண்டில் தான் இருக்கேன், கிண்டியில். நான் வந்து 2007ல் வந்து எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார். அது விஷவாயு தாக்கி இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி என்னை வந்து அப்பா 8வது வரைக்கும் தான் படிக்க வச்சார். அதுக்கு மேலே படிக்கிறாருன்னா கூட என்னை வந்து நாங்கள் எல்லாமே அக்கா தங்கச்சி தான் எங்கள் வீட்டில். ஆணுன்றதே இல்லை எங்களுக்கு, அண்ணன் தம்பி யாருமே, 5 பேருமே படிக்கலை. அதில் வந்து நானும் எங்கள் தங்கச்சி மட்டும்தான் ஒரு 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் போயிருக்கேன், தெலுங்கு மீடியம் தான். அதுக்கு அப்புறமா எங்கள் அப்பாவை நான் கேட்டு சைதாப்பேட்டை ஸ்கூலுக்கு அனுப்ப சொன்னாலே அப்போது எங்கள் அப்பா அனுப்புறதில்லை, வேண்டாம் படிச்சது போதும் பெண் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படியே நிறுத்திட்டு 95லேயே மேரேஜ் முடிச்சிட்டார். 15 வயசுலேயே மேரேஜ் முடித்து ஆந்திராவுக்கு அனுப்பிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஒரு 5 வருஷம் கழித்து அப்புறம் 25 வயசில் தான் அப்புறம் 2 பசங்க பிறந்தாங்க. ஷைலா, அது இவங்க ஆனந்தி சின்ன பொண்ணு, இவங்க பெரியவங்க ஷைலா. 2 பேர் பிறந்த பிறகு நாங்கள் அவங்கள படிக்க வைக்கலாம், ஆந்திராவில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். அப்பா வீட்டுக்கே வந்துட்டு ஒரு ரூம் கொடுத்தாங்க, அதில் தங்கி நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருந்தோம். எங்கள் வீட்டுக்கார் வந்து கொத்தனார் வேலை தான் பார்ப்பார், மேஸ்திரியா. அவர் நான் எக்ஸ்போர்ட்டில் போயிட்டு 900 ரூபா சம்பளம் அப்போது, அந்த இதில் 2007ல் 900 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும், பிறந்து வளர்ந்ததுலேருந்து வேலைக்கு போனால் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான், அது வரைக்கும் எனக்கு வேலை வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் 2007ல் 9ஆம் மாதம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷவாயு தாக்கி இறந்துட்டாருன்னு. அது எப்படி போனார் என்னன்னு எனக்கே தெரியாது. ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு எங்கள் சித்தப்பா கூட போயிட்டு அந்த மாதிரி சாக்கடை அள்ளிட்டு ஒரு பாதி ராத்திரிக்கு வந்தப்போ நான் பார்த்தேன், ஒரே ஸ்மெல்லாக இருந்தது. அவருக்கு கேட்டேன், நான் என்ன வேலைக்கு போயிட்டு வரேங்க, இந்த மாதிரி ஒரே நாற்று அடிக்குதுன்னா, இல்லைம்மா இந்த மாதிரி காவை அள்ளிட்டு வரேன், சித்தப்பா கூட போயிட்டேன்னா அதெல்லாம் நமக்கு வேண்டாம், இருக்கிற வேலை வச்சு பார்த்துக்கலாம் பசங்களை அப்படின்னு சொன்னால் சரி போகல அப்படின்னு சொன்னால். அந்த நேரத்தில் எங்களுக்கு ஃபோன் கூட கிடையாது. ஸோ ஆள் வெளியே போனால் திருப்பி வந்து எங்கே போகணுன்னு சொன்னால் தான் போகும்போது சொல்கிறது மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ அன்றைக்கி என்ன சொல்லிட்டு போனார், தாம்பரம் போகிறேன் நான், தாம்பரம் போயிட்டு அங்கே ஒரு வீடு விஷயமா பேசிட்டு வரணும், நான் வரத்துக்கு லேட் ஆகிடும், சாப்பிட்டு நீங்கள் படுத்துக்குங்கன்னு சொல்லிட்டார். அப்போ பசங்க, குட்டி குட்டி பசங்க தான் 2 பேரும், சரி நானும் சாப்பாடு வச்சுட்டு ஒரு 10-12 மணி வரைக்கும் பார்த்தா வரவே இல்லை, சரி என்ன இவர் இன்னும் வரலன்ட்டு படுத்து தூங்கிட்டோம். விடிய காலம்தான் வருது இந்த மாதிரி அவர் இறந்துட்டார்ன்ற ஒரு செய்தி. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போனப்போ அங்கே அவரும் இறந்துட்டார். கூட போன இன்னொருத்தர் 3 பேர் ஒரே நாளில் இந்த ஜோஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி
விசா இதில் பாதாள சாக்கடையில் இறங்கி மூணு பேருமே இறந்துட்டாங்கன்னு செய்யுது. அப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு இந்த வாழ்க்கையே ஒரு இதாகி போச்சு. நான் என்ன பண்ணுறது, என்ன எப்படி பண்ணுறது, இந்த பசங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனை இது இல்லாத எனக்கு சுத்தமாக அவர் இறந்தது. அந்த ஷாக் நியூஸ் கேட்டவுடனே மைண்டே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சு எதுன்னா, ஒரு 15 நாளைக்கு எனக்கு சுத்தமாக நினைவே இல்லை. இல்லாத போது அப்புறம் மைண்டே ஒரு மாதிரி இருக்குது. அவர் வேலைக்கு போயிட்டார், வருவாருன்ற அந்த எண்ணம் தான் ஓடுதே தவிர, இவர் இறந்துட்டாருன்ற அந்த எண்ணம் வந்து எனக்கு ஏற்றுக்கல மனசில். அப்போ சரின்ட்டு அப்புறம் 15 நாள் கழித்து ஊருக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்படியே ஆந்திராவுக்கு இந்த காரியம் அதெல்லாம் முடிக்கணும்ன்ட்டு கொண்டு போயிட்டுது. எனக்கு தெரியாது ஆந்திராவில் கொண்டு போயிட்டு 15 நாள் கழித்து ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஷாக் ட்ரீட்மெண்ட் அது மாதிரி வைக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவு வருது. அப்புறம் இவர் வேலைக்கு போயிட்டார், என்ன திடீர்னு வரல அப்படின் போது எனக்குள்ளேயே ஒரு ஏக்கம் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு எங்கள் மாமனார் வந்து, என்னாச்சுமா என்னாச்சுன்னா, எழுந்து பார்த்தா எங்கள் வீடே கிடையாது, எதுக்கு நான் ஊருக்கு வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க அந்த நியூஸ் பேப்பரை காமிச்சிட்டு இந்த மாதிரி விசவாயை தாக்கி இறந்துட்டாருன்னும் போது அப்போ தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறது எதுன்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே ஒரு இதுவாகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து என்ன பண்ணாங்க, எல்லோரும் ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னா, எனக்கு வேண்டாம், நான் வந்து எங்கள் சென்னைக்கு போயிடுறேன், எங்கள் வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கு, நான் பசங்களை வந்து படிக்க வச்சுக்கணும், அவரோட ஆசையே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் சென்னைக்கு. வந்துட்டு அம்மா வீட்லேயே அந்த ரூம்லேயே தங்கிட்டு ரெண்டு பசங்களையும் எனக்கு ஒரு எண்ணம், இந்த மாதிரி வந்து யாரும் வந்து சாகக்கூடாது, அந்த விசவாய் அந்த பள்ளத்தில் இறங்கி சாகக்கூடாது, எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். அப்புறம் எங்களுக்கு 2013 வரைக்கும் கூட எனக்கு தெரியாது, இப்படியே பசங்களை சும்மா வீட்டு வேலைக்கோ கம்பெனி வேலைக்கோ எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைங்க செஞ்சுக்கிட்டு அந்த ரூமில் வச்சுக்கிட்டு அவங்கள படிக்க வச்சுட்டேன். 12 வரைக்கும் படிக்க வச்சு போது தான் என் சபாய் கர்மச்சாரி ஆந்தோலன்லேருந்து எங்களுக்கு சாமியல் சார், தீப்தி மேடம் அவங்கெல்லாம் அறிமுகமானாங்க. இந்த மாதிரி 2013 இறந்த குடும்பத்துக்கெல்லாம் வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் தராங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ பசங்க 10th+1 படிச்சுக்கிட்டு இருந்தா பெரிய பொண்ணு. சரின்ட்டு அந்த பணமும் வந்துச்சு. வந்த பிறகு நாங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதில் போட்டுட்டாங்க, பிச்சலில் போட்டாங்க பசங்க. அப்புறம் படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, 2+2 எல்லாம் பாஸ் ஆகிட்டா டாக்டர் படிக்கணும் தான் ரொம்ப ஆசையம் பொண்ணுக்கு. எப்படியா இருந்தாலும் இவங்களை நான் படிக்க வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பணம் கையில் கிடச்சதுக்கும் ரொம்ப இதுவாக இருந்தது. அப்புறமா அது எடுக்க முடியாத சூழ்நிலை, ரொம்ப நாளாக அது பிச்சலில் போனதுனால எடுக்கவே முடியல. எப்படி படிக்க வைக்கிறது, இவங்கள என்ன பண்ணுறது, பாப்பா காலேஜ் போய் இந்தியன் எக்ஸ்பிரஸில் போய் சாமியல் சார் கூட்டினு போய் பேசினப்போ அவங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் 4 வருஷமும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் நம்பிட்டேன், பண்ணுவாங்க பாப்பாவை படிக்க வச்சிடலாம் அப்படின்ட்டு. இவங்க 2+2 முடிச்சுட்டு டேலி முடிச்சிருக்காங்க. அவங்க நர்ஸுக்கு இது பண்ணிவிட்டு பிஎஸ்சி நர்ஸுங்கே அவங்களே காலேஜ் செலக்ட் பண்ணிட்டு சம்பரம்பாக்கம் சாஸ்தா காலேஜில் போயிட்டு அவங்கள ஜாயின் பண்ண வச்சு 1 லாக் ஃபீஸு, 1 வருஷத்துக்கு 1 லாக் சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் ஃபீஸ் அவங்க கட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா 2வது வரும்போது அவங்க என்ன பண்ணுறது, உங்களுக்கு பணம் வந்துச்சு இனிமேல் நீங்கள் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், அது எடுக்க முடியலையே சார், இந்த மாதிரி சார் எல்லாம் வந்து பிக்சரில் போட்டாங்க, எனக்கு அவ்வளோ அனுபவம் இல்லை, அதனால் நானும் சரின்ட்டு அது எடுக்க முடியல, எப்படி பசங்களை படிக்க வைக்கிறதுன்னா அவ்வளோதாம்மா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு மீட்டிங்க்கு நாங்கள் போயிருக்கும்போது தான் கவிதா மேடம் நாங்கள் சந்தித்தோம். அங்கே என் பொண்ணு பேசும்போது தான் அவங்களுக்கு கொஞ்சம் இதாகிட்டு எங்கள் காண்டாக்டில் வந்தாங்க. வந்த பிறகு 3 வருஷம் மேடம் தான் வந்து யார் மூலமா தெரியல ஹெல்ப் பண்ணி படிக்க வச்சது. ரொம்ப நேரடியாக பரவாயில்ல மேம், நன்றி வந்து மறக்கக்கூடாது இன்றைக்கு. அந்த மாதிரி இப்போது நல்ல நிலைமைக்கு ஒரு படிப்படியாக ஏறி வந்துட்டால் கொஞ்சம் அது அவங்க கூட இப்போ நான் சபாய் கர்மச்சாரியாக கூட ஒரு நம்பராக சேர்ந்துட்டேன் அவங்க கூட. ஏன்னா இனிமேல் எங்கெங்கே இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் நடக்குது, எங்கெங்கே பேசணும், எல்லா இடத்துலையும் நான் போய் பேசுவேன். ஏன்னா எனக்கு நடந்த இந்த அநியாயம், இந்த கொடுமை வந்து யாருக்கும் நடக்கக்கூடாது,
எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு ஆண் வந்து எதுக்கு போய் இறங்கி இது பண்ணுறாரு? ஒரு பெண்ணால் நான் வந்து அந்த வயசில் கடந்து வரும்போது வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நான் நிறைய சந்திச்சிருக்கேன் என் அனுபவத்தில். ஒரு இடத்துல வேலைக்கு போனால், ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனால் அங்கே சூப்பர்வைசருங்க இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு நம்ம படிஞ்சு போகலன்னா நம்ம மேலேயே பழி சுமத்திடுவாங்க, அந்த வேலையே இல்லாமல் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நான் கொடுமை அனுபவிச்சிருக்கேன். சரி, அப்புறமா தான் நான் நினச்சேன், ஏன் கடவுளே எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் கொஞ்ச நாளாக அப்புறம் யோசிக்கும்போது, எங்கள் வீட்டாண்டே மளிகை கடை மாதிரி அப்பா கட்டி கொடுத்த ஒரு பொட்டி கடை மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணி கொஞ்சம் 20,000 ரூபாய் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வந்து போட்டு அதையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக இந்த இதுக்கு வந்திருக்கா. அதான் மேடம் கூப்பிட்டா என்னால் தவிர்க்க முடியல. இந்த அனுபவம் வந்து நிறைய பேருக்கு தெரியணும். இந்த கஷ்டம், அந்த பெண்களை வந்து அடக்கிறது, படிக்கூடாமல் பண்ணுறது. இப்போ அந்த காலத்தில் நான் படிச்சிருந்தா நான் நல்லா இது பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எனக்கு ஒரு எண்ணம், என் பசங்களை நல்லா படிக்க வச்சு அவங்க ஃப்யூச்சரில் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அவங்கள படிக்க வச்சுது. அந்த மாதிரி வேலைக்கு யாருன்னா போகிற மாதிரி போகிறவங்களும் இருந்தால் கூட சொல்லுங்கள், யாரும் போகக்கூடாது. அந்த அதெல்லாம் வந்து தடுக்கணும். ஆனால் கவர்மெண்ட் நிறைய இது கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. ஆனால் இந்த விசவாய் தாக்கி இறந்து போகிறது மட்டும் வந்து அந்த ஒரு மிஷின் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மிஷின்னு இது மெட்ரோ தயார் பண்ணுறாங்க, மெட்ரோ உள்ளே போய் எல்லாம் கட்டுறாங்க, எல்லா மிஷினும் தயாரிக்கிறாங்க. ஆனால் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஒரு உயிருக்காக வந்து ஒரு மிஷின் கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருக்காங்க. கவர்மெண்ட் அவ்வளோ இதுவாக இருக்காங்க. அதான் ஏன்னே தெரியல. நானும் இந்த விஷயம் நிறைய இடத்துல பேசியிருக்கேன், ஆனாலும் இது வரைக்கும் கூட ஒரு ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக வரல. மேலே இருக்கிறவங்க தான் மேலே மேலே போயிட்டு இருக்காங்களே தவிர, அந்த தாழ்த்தப்பட்ட மாதிரியே தான் இருக்காங்க. வெளியே வந்து நிறையா சந்திக்கிறாங்க. அந்த கொடுமையெல்லாம் கொஞ்சம் இதுவாகணுன்ட்டு நான் நன்றியோடு கேட்டுக்கிறேன்.